Example 7.11. The internal and external radii of a hollow hemispherical shell are 3 meter and 5 meter respectively. Find the TSA and CSA of the shell. So example 7.10 la paathadhu paathina namba paathadhu verum hemispherical irukum but indradhula paana hollow hemispherical irukumbo paathina idoda diagram vandu ipdi dhaan varum appo hollow hemispherical irukumbo paathina namakku vandu internal radius appo external radius varum so idla paathina rendu circle ku dhaan alla first paathina idla ulla or circle ku paarenga so idhila irundhu idhu varaikkum varadha enna na internal radius inda center point la irundhu inda last varaikkum paarum so adhu dhaan paathina adhu external radius so appo varumbo paathina so idha internal radius vandu nama small r note pannuvom external radius vandu capital r note pannuvom given question is tsa and csa nu kekkranga hollow hemispherical oda formula paathina tsa nu varumbodhu pi into 3 r square plus r square idhu capital r square csa varumbodhu 2 pi into capital r square plus small r square ngiru so indha formula vesa nama apply panna idoda information namakku theriyum given question எல்லாமே கொடுத்துருக்காங்க இப்போ பாத்தீங்கன்னா அந்த ஹாலோ ஹெமிஸ்பிரிக்கல்ல வந்து பார்த்தா இன்டர்னல் ரேடியஸ் சோ இன்டர்னல் ரேடியஸ் பார்த்தா 3 மீட்டர் அப்ப பாத்தீங்கன்னா இங்க இருந்து இது வரைக்கும் உள்ள ரேடியஸ் வந்து 3 மீட்டர் அவங்களே மென்ஷன் பண்ணாங்க அப்ப இன்டர்னல் வரும்போது பாத்தீங்கன்னா அது ஸ்மால் r நோட் பண்ணுவோம் அப்ப இதுல இன்டர்னல் ரேடியஸ் 3 மீட்டர் அண்ட் क्वेश्चन இஸ் பாத்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் ரேடியஸ் எவ்வளவுன்னா 5 மீட்டர் எக்ஸ்டர்னல் ரேடியஸ்ன்றது இங்க இருந்து அந்த வெளிய வரைக்கும் எவ்வளவு இருக்குன்னா 5 மீட்டர் அது எக்ஸ்டர்னல் வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம் கேபிட்டல் ஆர் நோட் பண்ணுவோம் அதோட ரேடியஸ் வந்து 5 மீட்டர் இந்த ஃபார்முலா வைஸா பாருங்க நம்ம கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர் தான் தேவைப்படுது ஸோ எக்ஸாக்டாக கொடுத்துருக்காங்க இப்போ ஃபார்முலா வைஸாக அப்ளை பண்ணாலே நம் சம் கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட் இதில் டிஎஸ்ஏ அப்ளை பண்ணலாம் இப்போ டிஎஸ்ஏ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ஹாலோ ஹெமிஸ்பிரிக்கல் இதோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா பை இன்ட்டு 3 கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர் இதில் அப்ளை பண்ணுங்கள் ஸோ பையனோட வேல்யூ நமக்கு 22/7 தெரியும் இதில் வந்து 3 இன்ட்டு கேபிட்டல் ஆரோட வேல்யூ 5 இப்போ ஃபார்முலைஸாக ஸ்கொயர் அப்போது 5 ஸ்கொயர் என்ட்ரி பண்ணிடலாம் அண்டு ஸ்மால் ஆரோட வேல்யூ வந்து 3 ஸோ 3 ஸ்கொயர் என்ட்ரி பண்ணுங்கள் இப்போ இதிலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த 22/7 அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள் ஸோ 3 இன்ட்டு 5 ஸ்கொயர் பண்ணுறப்போ 25 வரும் 3 ஸ்கொயர் பண்ணுறப்போ 9 வரும் இதிலேருந்து 22/7 3 இன்ட்டு 25 இதை மட்டை பண்ணுறப்ப என்ன கிடைக்கும் 75 வந்துடும் ப்ளஸ் 9 என்ட்ரி பண்ணுங்கள் 22/7 75 ப்ளஸ் 9 இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறப்ப என்ன கிடைக்கும் நமக்கு 84 வந்துடும் இப்போ இதை நம்மளால் கேன்சல் பண்ண முடியும் ஸோ 7 டேபிளில் டைரெக்டாக 84 கேன்சல் பண்ணுறப்ப எத்தனை டைம் வரும் பார்த்தீங்கன்னா 12 டைம்ஸ் வரும் 12 7 சார் 84 வந்துடும் இப்போ ரெண்டுத்தையும் பார்த்து மட்டை பண்ணுங்கள் இதுலேருந்து டிஎஸ்ஏ இஸ் ஈக்குவல் டு 22 × 12 ரெண்டுத்தையும் மட்டை பண்ணுறப்போ உங்களுக்கு கிடைக்கிற ஆன்சர் பார்த்தீங்கன்னா 264 ஸ்கொயர் மீட்டர்ன்றது டிஎஸ்ஓட ஆன்சர் அடுத்தது இதே மாதிரி நம்ம என்ன பண்ணலன்னா சிஎஸ்ஏ வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இதுலேருந்து சிஎஸ்ஏ ஆஃப் த ஹாலோ ஹெமிஸ்பிரிக்கல் இதோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது 2π இன்ட்டு கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர் என்ட்ரி பண்ணுங்கள் இதுலேருந்து 2 இன்ட்டு பையோட வேல்யூ 22/7 கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஆர்ன்றது பார்த்தீங்கன்னா 5 ஃபார்முலா வைஸ் ஸ்கொயர் ஸோ இதில் 5 ஸ்கொயர் என்ட்ரி பண்ணுங்கள் ப்ளஸ் ஸ்மால் ஆர் 3 ஸோ இந்த 3 ஸ்கொயர் என்ட்ரி பண்ணிடலாம் இதுலேருந்து பார்த்தீங்கன்னா இது கேன்சல் பண்ண முடியாது மட்டை பண்ணிடலாம் 2 × 22 மட்டை பண்ணுறப்போ 44 வரும் டிவைடட் பை 7 5 ஸ்கொயர் பண்ணுறப்போ 25 வரும் 3 ஸ்கொயர் பண்ணுறப்போ 9 வரும் இதுலேருந்து 44/7 25 + 9 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறப்ப என்ன கிடைக்கும் 34 வரும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளால் இதை கேன்சல் பண்ண முடியாது அப்போ என்ன பண்ணுங்கள் இதுலேருந்து ரெண்டுத்தையும் மட்டை பண்ணுங்கள் 44 × 34 இதை மட்டை பண்ணுறப்போ உங்களுக்கு 1496 வரும் டிவைட் பை 7 இந்த ஆன்சர் நீங்கள் 7 டிவைட் பண்ணுறப்போ சிஎஸ்சியோட ஆன்சர் என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா 213.71 ஸ்கொயர் மீட்டர்ஸ் என்று என்ட்ரி பண்ணிடலாம்